Now we see the seventh sum. This is very important question. Many times it is asked in the public examination. Now just we are practicing. So multiply panna plus 2, add panna 3. So x plus 2, x plus 1. This is very simple. Directly we can write. So 1 by here x plus 3, x plus 2. Multiply panna 6, add panna 5. Here also is given. இந்த மைனஸ் வந்து கேல்குலேஷன் 2 பை x பிளஸ் 3 x பிளஸ் 1 வேற சைட்ல போட்டோம்னு பாத்துக்கலாம். சோ மல்டிப்ளை பண்ணா 3 வருது. 3 இன்டு 1 3, 3 பிளஸ் 1 4. நவ் யூ டேக் தி LCM. சோ ஃபார் LCM யூ புட் எ லாங் லைன். x பிளஸ் 2 2 டைம்ஸ் கம் யூ ரைட் 1 டைம். X plus 3, 2 times come, you write it one time. X plus 1, write it one time. So, X plus 2, X plus 2 cancel. X plus 1, X plus 1 cancel. So, remaining X plus 3 only. Plus, X plus 3 cancel, X plus 2 cancel, remaining X plus 1 only. Minus, இங்க minus இருக்கு, 2 இருக்கு, கண்டிப்பா bracket போட்டுக்கணும். இங்கெல்லாம் பிளஸ் இருந்ததுனால பிராக்கெட் போடல. இங்க மைனஸ் இருக்கு, 2 இருக்கு, சோ பிராக்கெட் போட்டுக்க. எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 1 கேன்சல். தென் ரிமைனிங் எக்ஸ் பிளஸ் 2. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இஸ் வாட் 2x. சோ 2x பிளஸ் 3 பிளஸ் 1 4. டேக் மைனஸ் இன்சைட் அண்ட் மல்டிப்ளை பை 2 ஆல்சோ. சோ 2 இன்டு எக்ஸ் 2x ரைட்டிங் மைனஸ் 2x. Then multiply 2 2s are 4. இங்க minus இருக்கிறதுனால minus 4 by denominator. நான் கம்ப்ளீட்டா எழுதுறேன், just denominator. So this is equal to plus 2x minus 2 to cancel, plus 4 minus 4 cancel. So everything cancel. So 0 by denominator equal to 0. So this is very important question. Many times it is asked in the public exam. And very easy also. Now P given, Q given, இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் உடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இப்ப இதை மட்டும் எடுத்துக்கலாம். 1 பை பி பிளஸ் கியூ, சாரி பி மைனஸ் கியூ மைனஸ் 2 கியூ பை இதோட எக்ஸ்பான்ஷன் எழுதிட்டேன். பி பிளஸ் கியூ தென் பி மைனஸ் கியூ, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா. தென் ஃபார் எல்சிஎம் இப்படியே லாங் லைன். எல்சிஎம் எடுக்கிறப்ப லாங் லைன் போட்டு டினாமினேட்டர்ல எல்சிஎம் இருக்கு. எல்சிஎத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், எது ஃபேக்டர்ஸ் அதிகமா இருக்கோ அதுதான் எல்சிஎத்துல வருது. ஸோ பி பிளஸ் கியூ பி மைனஸ் கியூ ரெண்டுமே எழுதிடும். இதுவே ஜிசிடி அப்படின்னா பி மைனஸ் கியூ மட்டும்தான் வரும், எல்சிஎம்ங்கிறப்போ ரெண்டும் வரும். பி மைனஸ் கியூ பி மைனஸ் கேன்சல். ஸோ யூ ஆர் ரைட்டிங் பி பிளஸ் கியூ. தென் மைனஸ், இங்க மைனஸ் இருக்கு, கேப்சலா இருக்கணும். 2q இருக்கு, பிராக்கெட் போட்டுக்க. நோ நீட், இங்க ரெண்டுமே கேன்சல் ஆயிரும் இல்லையா. சோ நோ நீட் டு புட் த பிராக்கெட் பிகாஸ் பி பிளஸ் கியூ பி பிளஸ் கியூ கேன்சல், பி மைனஸ் கியூ பி மைனஸ் கியூ கேன்சல். பிளஸ் கியூல மைனஸ் 2q போனா மைனஸ் கியூ. சோ பி மைனஸ் கியூ பை பி பிளஸ் கியூ தென் பி மைனஸ் கியூ. சோ பி மைனஸ் கியூ பி மைனஸ் கியூ கேன்சல். சோ 1 பை p plus q. Now we substitute the value of p. P is what? X by x plus y. So x by x plus y. Then the one is the long line. Let p plus q கண்டுபிடிச்சு அது கூட இதுல சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஒன் வந்து இந்த சென்டர் எழுதிட்டேன். பிளஸ் q ஓட வேல்யூ y பை x பிளஸ் y. இந்த டினாமினேட்டர் இஸ் சேம், யூ கேன் ஆட் த நியூமரேட்டர் டைரக்ட்லி. நியூமரேட்டர் இந்த ஒன்னு வந்து தனியா இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் கேன்சல். சோ 1 பை 1. சோ தி ஆன்சர் இஸ் ஹியர் 1. நவ் வி செக் தி ஆன்சர் ஹியர் 0. தென் ஃபார் தி லாஸ்ட் க்வெஸ்சன் 1. ஐ ஹேவ் டன் தி 7th சம் அண்ட் 4th சம். இன் பிட்வீன் வி ஹேவ் 2 சம். So this is also a very important question. So please go through it. Thank you, students.